वेलकम टू इलेक्ट्रिक एंड मोर वोल्टेज करंट एंड रेजिस्टेंस उड़े रिलेशनशिप पाकर वोल्टेज ना इन्ना करंट ना इन्ना रेजिस्टेंस ना इन्ना मोनो को उल्ला रिलेशनशिप ना सम अदर फैक्ट्स पाकर पाला हम वीडियो में पाला वोल्टेज अब पोटेंशियल डिफरेंस बिटवीन एनी टू पॉइंट अर्थात अंत पैरामीटर वोल्टेज इज एन इलेक्ट्रिक प्रेशर वोल्टेज इलेक्ट्रिक प्रेशर वोल्टेज वोल्टेज इज मेजर्ड इन वोल्टेज मेजर यूनिट वोल्ट अब जनरेटर बै लेटर मेन पड़े वि लेटर मेन पांग पोटेंशियल पॉइंट पॉइंट इत फेस वी और हंड्रेड वोल्ट हंड्रेड पोटेंशियल इलेक्ट्रॉन वो नम्बर स्टोर पड़ो पोटेंशियल न्यूट्रल और फिफ्टी इलेक्ट्रॉन वो स्टोर पड़ो अब इत रे डिफ्रेंस हंड्रेड माइनस फिफ्टी फिफ्टी अब वोल्टेज एनी टू पॉइंट अक्रास पाता ऐसा वोल्टेज वो ஏதோ ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில உள்ள மின் அழுத்த வேறுபாடுன்னு சொல்வோம் மின் அழுத்த வேறுபாடு வேறுபாடு டிஃபரன்ஷியேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது ஏதோ ரெண்டு பாயிண்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் நீங்க வந்து வோல்டேஜ் வந்து இதுல ஃபேஸ்ல மட்டும் வச்சீனா வோல்டேஜ் தெரியாது ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில அக்ராஸ் மல்டிமீட்டர் வச்சாதான் எவ்வளவு வோல்டேஜ்ன்றது தெரியும் ஏன்னா அப்பதான் வந்து நியூட்ரல்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு ஃபேஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் மீட்டர் வந்து காமிக்கும் இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு வாட்டர் டேங்கில் ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம் ஓகேவா ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சுருக்கும் போது இதோடைய பொட்டன்ஷியலு இதோடைய பொட்டன்ஷியல் ரெண்டோடைய பொட்டன்ஷியலும் சேமாக இருக்குது ரெண்டோடைய பொட்டன்ஷியல் சேம் அப்படின்னா இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லை அப்போ இதோடைய பொட்டன்ஷியல் வந்து ஹண்ட்ரடு இதோடைய பொட்டன்ஷியல் ஹண்ட்ரடு இருக்குன்னு வச்சுங்க ரெண்டோடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோன்னு வந்துடும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஜீரோ இதில் ஜீரோ வோல்டேஜ் ஜீரோ வோல்டேஜ்னும் போது அதில் வந்து கரண்ட் பாசிங் இருக்காது ஜீரோ வோல்டில் வந்து கரண்ட் எலக்ட்ரான் மூவிங் ஆஃப் கரண்ட்னா மூவிங் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான் பாசிங் வந்து இருக்காது அதுவே இப்போ இந்த டேங்க்கு ஏவில் வந்து தண்ணியை வந்து ரைஸ் பண்ணுறோம் தண்ணியை ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மீனிங்னா இப்போ இதில் வந்து முன்னாடி வந்து இது ரெண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சிங்க இதில் ஃபிஃப்டி இது ஃபிஃப்டின்னு வச்சிங்க அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ தான் அப்போ இதோடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஜீரோன்னு இருக்கும் ரெண்டு சேமாக இருக்கும்போது அப்போ இதில் வந்து ஏ டேங்கில் வந்து ரைஸ் பண்ணுறோம் வாட்டர் வந்து ரைஸ் பண்ணும்போது இப்போ இது வந்து கம்மியாக இருக்குது இதை விட இது ரைஸ் ஆகுது அப்போ ரைஸ் ஆகும்போது வாட்டர் ஃப்ளோ இருக்க மாதிரி இருக்காது அதில் ஃப்ளோ வரும் ஃப்ளோ எப்படி வரும் டேங்க் ஏவிலேருந்து டேங்க் பிக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஹையாக இருக்குது அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இது இதை விட இதை இதை கம்பேர் பண்ணும்போது ஏவில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வாட்டர் ஃப்ளோ வந்து ஏவில் வந்து பிக்கு போகும் அப் டு இது ரெண்டோடைய லெவல் வந்து ஒன்றாக வர வரைக்கும் அதே தான் அங்கேயும் இப்போ இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வோல்டேஜ் வந்து நில்லங்க ஜீரோ வோல்டேஜ்னு வந்துடும் அப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் வந்து ஃபிஃப்டி வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் வோல்ட்லேருந்து ஃபிஃப்டி வோல்ட்டுக்கு இங்கேருந்து இந்த சைடு வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்போ தான் வந்து வோல்டேஜ் வந்து கிடைக்குங்க இல்லைன்னா ரெண்டு சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஜீரோ வோல்டேஜ் தான் நோ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது அடுத்து அதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஒன் பாயிண்ட் டு அதர் பாயிண்ட் அதாவது எலக்ட்ரான்கள் வந்து அதில் வந்து மூவிங் இருக்கும் அதாவது ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் நோக்கி எலக்ட்ரான் மூவ் ஆகும் அதுதான் கரண்ட்னு சொல்லுவோம் எலக்ட்ரான் மூவிங் எப்பயுமே வந்து க்ளோஸ் பாத்தில் தான் இருக்கும் ஏன்னா ஓப்பன் பாத்தில் வந்து பொட்டன்ஷியல் தான் இருக்கும் ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியலுக்கு போகும் எப்படி போகும்னா அது எதையோ ஏதாவது ஒன்று கனெக்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ வந்து போகும் கனெக்டிங் பாயிண்ட் இல்லை அப்படின்னா போகாது க்ளோஸ்டு பார்த்தா இருக்கணும் டிஃபைன்ட் அஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் கூலும் பர் செகண்ட்னு சொல்லுவோம் அதாவது இப்போ ஒன் ஆம்பியர் கரண்ட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒன் கூலும் ஆஃப் சார்ஜை வந்து ஃப்ளோ இருக்கும் ஒன் ஆம்பியர்ன்றது ஃப்ளோ ஆஃப் ஒன் செகண்டில் ஒன் கூலும் ஆஃப் சார்ஜை கரண்ட்டை வந்து கடத்தும் அதுதான் வந்து ஒன் ஆம்பியர்ன்றது இப்போ இதில் வந்து ஈக்குவலண்ட் எலக்ட்ரான் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ் தான் ஒன் ஆம்பியருக்கு இது வந்து ஐஇன்னு மென்ஷன் பண்ணுவோம் ஐஇன்னு டெனெக்ட் பண்ணுவோம்
இப்போ ஏ பொட்டன்ஷியல் பி நியூட்ரல்னு வச்சுங்க. இப்போ அந்த ஏவும் பியும் நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு லோடு மூலியமாக தான் வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜீரோனா கரண்ட் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் ஏதோ ஒரு லோடு மூலியமாக தான் நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபேஸு நியூட்ரல் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு லோடு வழியாக ஜாயின் பண்ணுறோமா, அப்போ என்ன ஆகும், ஹை பொட்டன்ஷியலில் வந்து ஃபேஸு இதுதான் ஹை பொட்டன்ஷியல் 100 வோல்ட்டு, இது வந்து லோ பொட்டன்ஷியல். அப்போ கரண்ட் ஃப்ளோனாகவும் இந்த சைட்லேருந்து இந்த சைடு இப்படி போகும், இது வழியாக லோடு வழியாக இப்படி த்ரூவாகும் கரண்ட். இதில் லோடு ஏதோ ஒரு லோடு மூலயமா கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டேரெக்டாக ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆச்சு அப்படின்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் மாதிரி அது வந்து ஓவர் கரண்ட் எடுக்கும். ஓவர் கரண்ட் எடுத்து இன்கமர் பிரேக்கர் அது மாதிரி இருக்கும்போது ட்ரிப் பண்ணி விட்றோம். அதனால் நம்ம வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் வந்து எப்பயுமே வந்து டேரெக்ட் ஷார்ட் பண்ணவே கூடாது, அது மைண்டில் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம பார்க்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அப்போஸ் த எலக்ட்ரான் மின் கடத்தும் தன்மையை வந்து அப்போஸ் பண்ணும், அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் ரெசிஸ்டன்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதில் வந்து காப்பர் ஒயரு அலுமினியம் டங்ஸ்டன் இதில் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் வரும். அது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அது இன்சுலேட்டர் அப்படின்னா நம்ம பஸ் பாரு இது மாதிரி சப்போர்ட்டிங் டூல்ஸு சப்போர்ட்டிங் மெட்டீரியல்லாம் வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். மோர் ஃப்ரீ எலக்ட்ரான் லைக் லெட்டர், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிற அதை வந்து மெட்டல்னு சொல்லுவோம், அதுதான் வந்து கண்டக்டராக ஆக்ட் பண்ணும், அது லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், லோ ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல். அதெல்லாம் இது ஃபியூவர் அதாவது ரொம்ப கம்மியான எலக்ட்ரானை கடத்தக்கூடியது வந்து அந்த மெட்டீரியலுக்கு பேர் வந்து நம்ம வந்து இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா ரப்பரு போஸ்ட்லைன் மெட்டீரியலு இதில் வந்து செஞ்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். இப்போ ரெசிஸ்டன்ஸு ஆம்பியரு வோல்டேஜ் இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வோல்டேஜ் வோல்டேஜ் நடந்ததுனால இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இது வந்து ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியலு. இப்போ வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து இப்படி தள்ள பார்க்கும், இப்போ ஆம்பியர் இது கரண்ட் போகுது. இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேலை என்னென்னா இது வந்து அப்போஸ் பண்ணும், அதாவது இந்த ஆம்ஸ் கடந்து போகிறத இது வந்து அப்போஸ் பண்ணும், அதுதான் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ரெசிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நல்லா புரியும், அதாவது ரிலேஷன் இந்த விஏஆர் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓம்ஸ் லா ஓம்ஸ்ன்றது தான் கண்டுபிடிச்சார், அது வந்து ஓம்ஸ் லான்னு சொல்லுவோம். அதை ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது கண்டுபிடிச்சது வந்து ஜார்ஜ் சிமன் ஓம்ஸ், அது வந்து ஜெர்மனோட பிசிஸ்ட் அவர் 1827. ஓம்ஸ் லா ப்ரொவைட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் V=IR. இதில் வந்து ஓம்ஸ் லாவில் வந்து ஃபைண்ட் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஏதாவது எது வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸு தெரியுது அப்படின்னா கரண்ட் கண்டுபிடிக்கலாம், கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியுது அப்படின்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் தெரிஞ்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். ஒரு சம் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் மெஷர்டு 1 ரெசிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்டு, ரெசிஸ்டன்ஸ் தேவை 1 ஆம்பியர் கரண்ட்டு 1000 ஓம்ஸு, வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ்னா V=IR. அப்போ 1 × 100 = 100 வோல்ட். ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக அந்த ஏர்லேயே வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக்கு தான். அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் வரும்போது அந்த ஏர் மூலமே எந்த வித கான்டாக்ட் மீடியமும் இல்லாமல் ஏர் மூலமே வந்து எர்த் ஆகும்ல, அதுதான் அது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் தேவைப்படுது. அப்போ லைட்னிங் ஸ்ட்ரைக் வரும்போது அது ஹியூஜ் அமௌண்ட் நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கான வோல்டேஜ் வந்து அதில் வந்து கிரியேட் ஆகும். அதனால தான் வந்து எந்த வித மெட்டீரியல் மின் கடத்தும் பொருள் எதுவுமே இல்லாமே வந்து டைரெக்டாக வந்து அது எர்த் ஆகுது. இப்போ ஒரு கண்டக்டரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த கண்டக்டரை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும், இது வந்து ஃபேக்ட்டு. இது சிம்பிள் வோல்டேஜ் வந்து எப்பயுமே ஓப்பன் சர்க்கியூட்ல அக்ராஸ் த டெர்மினலில் தான் பார்க்கணும், அக்ராஸ் த டெர்மினலில் வந்து வோல்டேஜ் கரண்ட் வந்து அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம், அம்மீட்டர் இது மெஷர் தான் கரண்ட் சர்க்கியூட், இதெல்லாம் ஃபேக்ட்டு. மல்டிமீட்ரு அதை யூஸ் பண்ணோன்னா வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸு சம் மல்டிமீட்டரில் வந்து டெம்பரேச்சர் இதெல்லாம் மெஷர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ப்ரெஸ் பெல் ஐக்கான். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு ஆல்.